ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் சதி ஃப்ரம் அபி கிரியேஷன். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னோம்னா, நல்ல ஒரு ஹாஃப் ஒயிட்டில் வந்து ஒரு சாரீ பேர்ல் கலரில் இருக்குது. அண்ட் அதுக்கு பார்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாதி பாதி பார்டர் இருக்கிற மாதிரி இருக்குது. மஸ்டர்டில் பார்டரு நல்ல மைல்டாக கோல்டு ஜரி, ரொம்ப ரொம்ப மைல்டாக கோல்டு ஜரி இருக்குது. பளிச்சுனே இல்லை, ரொம்ப மைல்டாக கோல்டு ஜரி இருக்குது. இதுக்குரிய ப்ளவுஸ் வந்து எப்படி கஸ்டமர் கேட்டிருக்காங்கன்னா, சாரீ ஃபுல்லாக பிளைன் தான். இது வந்து பார்த்தா இப்படி சாரீ இருக்குது, பார்டர் இருக்குது. ப்ளவுஸ் வந்து பார்த்தா பிளைன் மஸ்டர்ட். இந்த பிளைன் மஸ்டர்டில் வந்து கிராண்டான ஸ்லீவ் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இதில் பார்த்தோம்னா நம்ம ஸ்லீவ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம், அதை நம்ம எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. நம்ம பிளைன் மஸ்டர்ட் ப்ளவுஸில் ஸ்லீவ்ஸில் வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு பார்டரும் எதுவுமே கிடையாது, பிளைன் ஸ்லீவ்ஸ் தான். அவங்க ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக ஒர்க் வச்சு கேட்டிருக்காங்க. ஒர்க் வச்சு கேட்டிருக்கனால என்ன பண்ணியிருக்கோம், நம்ம நார்மலாக போடுறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஃபோர் லைன்ஸ் ஜரி போட்டுட்டு ஸ்மால் சுகர் பீட்ஸ், அந்த ஆன்டிக்கில் இருக்கும் பார்த்துருக்கு மெட்டலில், அந்த ஸ்மால் சுகர் பீட்ஸ் வச்சுட்டு அப்புறம் பேர்ல்ஸ் வச்சுட்டு திரும்ப இருக்கும் அந்த பீட்ஸ் வச்சுருக்கோம். வச்சுட்டு 1 inch கேப் எடுத்துகிட்டு நம்ம லைன்ஸ் போட்டிருக்கோம். கையோட சர்க்கம்ஃபரன்ஸை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அவுட்லைன் ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணிடணும். ட்ரா பண்ணி முடிச்சுட்டு அப்புறமாட்டுக்கா நம்ம அந்த 1 inch கேப்பில் லைன்ஸ் போட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சுகர் பீட்ஸ் தான் வச்சுருக்கோம். அந்த சுகர் பீட்ஸ் மட்டும் வச்சுட்டே வந்து ஒரு எட்ஜில் வந்து பார்த்தோம்னா ஒரு பாயிண்டில் பேர்ல் வச்சு அதை சுற்றி 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 பீட்ஸ், 3 pearl வச்சு அதை சுற்றி பீட்ஸ் வச்சுருக்கோம். அப்படியே முதல்ல அதில் வந்து பீட்ஸும் பேர்ல்ஸும் தான் வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தா நம்ம ஒவ்வொரு டைமும் கட் பண்ணி போடணுங்கிற அவசியம் கிடையாது, ஒரே கண்டினியூவாக கொண்டுட்டு போயிடலாம். நம்ம 8 போடுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த 8 மாதிரி அதே ஸ்டைலில் போயிட்டு நம்ம திரும்ப கொண்டு வந்து அப்படியே ஃபினிஷ் பண்ணி போட்டுறும்போது நம்ம கை வந்து ஒரு டைம் போகும்போது எடுக்க அவசியம் கிடையாது. ஸோ அப்படியே இதை நம்ம ஈஸியாக கொண்டுட்டு போயிடலாம். அண்ட் இந்த இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த இன்பிட்வீன் லைனில் வந்து நம்ம வெறும் ஜரி போட்டிருக்கோம். ஜரி பீட் போட்டுட்டு கோதுமை பாசி இருக்கும் பார்த்துருக்கோமா, அது மாதிரி கோதுமை பாசியில் 2 கோதுமை பாசிக்கு நடுவில் திரும்ப ஒரு நம்ம ஒரு சுகர் பீட்ஸ் வச்சுருக்கோம். அவ்வளோதான், 2 கோதுமை பாசிக்கு நடுவில் வந்து ஒரு சுகர் பீட்ஸ் வச்சுருக்கோம். அது மட்டும்தான், அது மட்டும் வச்சு நம்ம இதை அப்படியே நம்ம டிசைன் ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும், அதை மட்டும்தான் வச்சு நம்ம இதை ஃபுல்லாகவே நம்ம டிசைன் பண்ணி இந்த ஸ்லீவ் பூரா பண்ணி முடிச்சாச்சு உங்களுக்கு. இப்போ இதுதான் மெயின் பண்ணலை, ஸ்லீவ் மட்டும்தான் அவங்க டிசைன் கேட்டாங்க, ஸ்லீவ் மட்டும்தான். இன்கேஸ் உங்களுக்கு வந்து பேக் நெக் நம்ம போடணும்னு நினச்சோம்னா, இந்த கீழே போட்டுக்கிற இந்த இதை வந்து நம்ம அவுட்லைனை வந்து நம்ம பேக்கில் நம்ம அப்ளை பண்ணினாலும் நம்ம வந்து பேக்கில் அப்ளை பண்ணிக்கலாம், நம்மளோட சாய்ஸ் தான். டைரக்ட் ரெஃபரன்ஸ் இது இப்படி தான் வரும் உங்களுக்கு, இதை நம்ம அப்படி அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான வர்க்கு, 1 day நீங்கள் முடிச்சிடலாம். இப்போ இதை பார்த்தோம்னா இந்த சாரியும் இந்த ப்ளவுஸும் பார்த்தாக்கா சூப்பராக மேட்ச் ஆகும். இதை பார்த்தோம்னா தெரியும், நல்லா சூப்பராக மேட்ச் ஆகும், ரொம்ப அழகாக இருக்கும். இதை நம்ம ஸ்லீவ் வந்து லென்த் லென்த்தாக போடும்போது நம்ம கை வந்து குண்டாக காட்டாமல் கை வந்து லீனாக தின்னாக பியூட்டிஃபுல்லாக காட்டும், கண்டிப்பாக அட்ராக்டிவாக இருக்கும், ரொம்ப தகச்சுக்கிட்டு இருக்காது. ஷட்டில் ஒர்க் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி சாரி இது கலர் காம்பினேஷனில் யார் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த எக்ஸின் சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.